மகரராசி நேயர்களே, நம்ம வாகனத்தை உபயோகப்படுத்துறோம். வாகனத்துல சின்ன பழு ஏற்படுதுன்னா டென்ஷன் எடுக்கும். ச்சே, நேத்து வரைக்கும் நான் இன்னைக்கு என்ன இப்படி இருந்தது, மறந்துட்டோமே ஃபியூவல் போடுறதுக்கு, காசு எடுக்க மறந்துட்டேன், பர்ஸை வீட்லேயே விட்டுட்டேன், அதை டாக்குமெண்ட் எடுக்காம விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய மறதிகள் இருக்கும். நான் காஸ்ட்லியான பொருட்களை இன்னைக்கு வெளியில் எடுத்துன்னு போக வேண்டாம். சில விஷயங்கள்ல நம்ம மனசுல யூகிச்சுட்டு இருக்கிறது அதை உண்மையு நினைக்காதீங்க. ஒருவேளை அது தப்பா கூட இருக்கலாம். எல்லாரும் சொல்றது கூட ரொம்ப ஒண்ணுக்கு நாலு முறை யோசிச்சு செயல்படணும். செய்யாத ஒரு விஷயத்துக்காக தப்பு அல்லது குற்றம் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதுல இருந்து மாற்றங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகம் கூடி வரும். இது வேண்டாம்னு நினைச்சா அந்த காரியத்தை பண்ணாதீங்க. இந்த மனுஷன் மேல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு. உங்க மனசுல இந்த யூகிக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தள்ளி போட்டா நல்லா இருக்கும். பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை. பிரயாணத்தை தவிர்த்துருங்க. ஒரு நாள் கல்ச்சே பண்ணிக்கலாம். இன்னைக்கு தெய்வ வழிபாடு விசேஷகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கரிநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு. வெற்று தரும் அற்புதமான வழிபாடு.